ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார். சாம்பாரை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது சாம்பார்ன்றது சும்மா டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லைங்க. இந்த சாம்பார் நீங்கள் சாப்பிட்றதுனால செரிமானம் முதல் உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற வரைக்கும் எவ்வளவோ நன்மைகள் இந்த சாம்பாரில் இருக்குது. சாம்பார் தானே, இதில் என்ன நன்மை இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. உண்மையிலே இந்திய உணவுகள்லாம் வந்து சுவைக்கானது மட்டும் கிடையாது, சுகாதாரமையும் கூட தான். நம்ம ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒவ்வொரு தனித்துவமான உணவு வகைகள் இருக்கு. இப்போ வட இந்தியாவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா கோதுமை வகையிலான உணவுகள்லாம் ரொம்பவே பிரபலம். அதே போல தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா மெதுவடை, இட்லி, தோசை, ஊத்தப்பம், சாம்பார், சட்னி, இந்த மாதிரி அரிசி மற்றும் பருப்பு வகை உணவுகள்லாம் ரொம்பவே பிரபலம். சொன்ன போனா தென்னிந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவிலே பிரபலமானவை இந்த சாம்பார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எல்லா நாட்டிலையுமே இந்த சாம்பார் பிரபலமாக இருக்கு. அப்படி இருக்கப்போவும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சாம்பாரில் எவ்வளோ வந்து அற்புதமான நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சாம்பார் வந்து ரொம்பவே சத்தானது மற்றும் நிறைய காய்கறிகளோட தயாரிக்கிறோம். இந்த சாம்பாரில் நமக்கு பிடிச்ச மாதிரி அந்தந்த இப்போ வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு காய் கிடைக்கும், அந்த மாதிரி அந்தந்த காய்கறிகள்லாம் சேர்த்து நாம் சமைக்கிறோம். இந்த சாம்பார் வந்து சீரான செரிமானத்திற்கும் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஒரு மாமருந்தாக இந்த சாம்பார் வந்து செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா துவரப்பருப்பு கொண்டு தான் வந்து சமைப்பாங்க. இதோட நிறைய காய்கறிகள்லாம் சேர்ப்பாங்க. என்ன காய் சேர்க்கலாம்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், கேரட் மற்றும் சுரக்காய், இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் சேர்ப்பாங்க. இந்த சாம்பாரை நீங்கள் இட்லி, தோசை இல்லை சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ருசி அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாம்பாரில் பருப்பு வகை இருக்கிறதுனால புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து அசைவ உணவு பிடிக்காதவங்கலாம் கூட இந்த சைவ உணவு வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா புரதச்சத்துக்கு உங்களை உடலுக்கு ஆதாரமா இருக்கும். நீங்க இந்த சாம்பார் சாதம் சாப்பிட்றதுனால உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற அந்த விட்டமின்கள், தாதுக்கள், இரும்பு சத்து, மேக்னீசியம், ஆக்சிடேட்டர்கள், இந்த மாதிரி இது எல்லாமே சாம்பார்ல அதிகமா இருக்கு. இன்னும் நம்ம சாம்பார்ல மஞ்சத்தூள், கருவேப்பிலை, மிளகு மற்றும் கருகு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து சமைக்கிறதுனால நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கணிசமா அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. இந்த சாம்பார் வந்து தென்னிந்தியாவிலே ரொம்ப புகழ்பெற்ற ஒண்ணு. இது வந்து செரிமான செயல்முறையை சீராக செயல்படுறதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. மேலும் இது வந்து நம்ம குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை வந்து உங்களுக்கு ஏற்படாது. சாம்பார் வந்து உடலில் உள்ள அந்த நச்சுத்தன்மையெல்லாம் நீக்க உதவி செய்யும். ஏன்னா இதில் உடலுக்கு ஆரோக்கியமான மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்து சமைச்சிருக்கிறதுனால நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்து இந்த சுவையான தென்னிந்திய உணவு வந்து குறைவான கிளைசெமிக் குறியீட்டையே இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது. உயர் இரத்த அழுத்த உள்ளவங்கெல்லாம் கூட இந்த சாம்பாரை அளவோட சாப்பிட்டீங்க அப்படின்னா இரத்த அழுத்தம் சீராக இயங்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாம்பார் சாப்பிட்றதுனால எவ்வளவோ நன்மைகள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.